ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடியோ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காது வலி நிறைய பேருக்கு இருக்கும். இந்த காது வலிக்கு நம்ம நேச்சுரலான ஒரு மருந்து தான் பார்க்க போறோம். அதாவது அந்த மருந்தை வச்சு இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து சொல்ல போறேன். இன்னும் நிறைய ப்ராப்ளமுக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா வந்து இருக்க போகுது. ஸோ எந்த டிப்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க இன்னும் தமிழ் பியூட்டி கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிடும். அடுத்து வர்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா, நாங்க அப்லோட் பண்ற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைச்சிரும். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா, மாதுளம் பழம் சாப்பிட்டுருப்போம். ஆனா மாதுளை இலைய வச்சு யாராவது ரெமடிஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா, பெரும்பாலும் நோ அப்படிங்கிற ஆன்சர் தான் வந்து வரும். ஏன்னா மாதுளை இலை வந்து நம்ம அவ்வளவா பயன்படுத்தவே மாட்டோம். இந்த வீடியோல மாதுளை இலை வச்சுதான் நம்ம காது வலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு மூணு டிப்ஸ் வந்து நான் மாதுளை இலையை வச்சே வந்து சொல்ல போறேன். அது என்னன்னு இப்ப வாங்க பாத்துக்கலாம். மாதுளம் பழத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளோட பிளட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும். வயிறு வலி, வாய்ப்புண், தொண்டை புண், வயிற்று புண், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமுக்கு மாதுளை வந்து நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம மாதுளை மரத்துல இருக்க இலை, பூ, கனி, காய் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆகுது. நம்ம இப்ப எடுத்துக்க போறது இந்த வீடியோல மாதுளையோட இலை மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கா, உடனே மாதுளை இலையை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதாவது சின்ன இலைகளை எடுக்கணும், பிஞ்சு இலைகள் இருக்கும்ல, அந்த இலைகள் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு டம்ளர் வாட்டர் வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டு மூணு மாதுளை இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் அதோட சாரெல்லாம் அந்த தண்ணியில இறங்கி தண்ணி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா, அப்போ வந்து நீங்க அடப்ப வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நாட்டுச்சக்கரை சேர்த்து இதை வந்து டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி ப்ராப்ளம்ல இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து 2 times வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, தூக்கம் இல்லாததுக்கு இந்த மாதுளை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். நிறைய பேர் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க, அவங்க எல்லாமே மாதுளை இலை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்ல ஒரு 3 grams மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து 200 ml தண்ணியில வந்து நீங்க இந்த பேஸ்ட வந்து ஆட் பண்ணிடணும். அதாவது 3 grams பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து 50 ml நீங்க குறையிற வரைய நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்க குடிச்சிட்டு வரணும். நைட்டு தூங்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த வாட்டரை வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். உங்களுக்கு பெஸ்டான ஒரு ரெமடிஸ் ஆகும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ். பிம்பிள்ஸ்க்கு மாதுளை இலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? பிம்பிள்ஸ்க்கு நிறைய நம்ம கிரீம் தான் யூஸ் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம நானும் ஒரு சில ஹோம் ரெமடிஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். பட் மாதுளை இலையை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ண போறோம். மாதுளை இலையை பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. கொஞ்சமா வாட்டர் விட்டு மிக்சிலையோ இல்ல அம்மிலையோ அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பேஸ்டா வந்துடும். இந்த பேஸ்ட் நம்மளோட பேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பருக்கள் இல்ல கொப்பளம் மாதிரி எதுவும் பேஸ்ல இருந்ததுன்னா நீங்க அங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு காய விட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பரு இருந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியாமலே போயிடும். நெக்ஸ்ட் இந்த மாதுளை இலையோட சாறு இருக்கு இல்லையா, இத வந்து அரைச்சு பேஸ்ட் பண்ணி சாறு எடுத்தோம்னா அந்த சாரை வந்து நீங்க ஃபேஸ்க்கு டோனரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதுளை இலை சாரை வந்து நீங்க டோனரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்னஸ் வந்து உங்களோட ஃபேஸ்ல தெரியும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னது காது வலி. காது வலிக்கு நம்ம எப்படி வந்து மாதுளை இலைகளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மாதுளை இலைகள் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தமா இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சுத்தமான இலைகளை வந்து நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதை காதுல வந்து விட போறோம். அதனால சுத்தமான இலைகள் எடுத்துட்டு இதுல கொஞ்சமா எள்ளு, கொஞ்சமா கடுகு இது ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்ல இருந்து கொஞ்சம் புளிஞ்சிங்க அப்படின்னா சாறு வந்து வரும். இந்த சாரை வந்து உங்களோட காதல வந்து 2-3 drops வந்து நீங்க விடணும். இப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காது வலி இருந்த இடம் தெரியாமலே போயிடும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிற்று வலி அதிகமா இருந்தது அப்படின்னா மாதுளம் பழத்தோட ஜூஸ் வந்து குடிக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்க அப்படியே சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா மாதுளம் பழத்தை ஜூஸ் மாதிரி நீங்க ரெடி பண்ணி குடிச்சாலும் சரி, மாதுளை ஜூஸ் வந்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னா வயிற்று வலி, வயிற்று போக்கு இந்த மாதிரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு கியூர் ஆயிடும். இந்த மாதுளை இலையில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, மாதுளை இலையில வாய்ப்புண்கள், தொண்டை புண்கள், வயிற்று பொடி இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணிடும். இது பழமா இருந்தாலும் சரி, இலையா இருந்தாலும் சரி. இதுல ஆன்டிஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியா பண்புகள் இருக்கிறதுனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கு. பாக்டீரியாவையும் ஈஸியாவே அழிச்சிடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புண் நிறைய பேர் இருக்கும், அவங்க வந்து இந்த மாதுளை இலையோட ஜூஸ் வந்து எடுத்து குடிக்கலாம். மாதுளை இலையை அரைச்சு அதுல இருந்து சாறு எடுத்து அதை குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து வாய்ப்புண்களும் மறையும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மாதுளம் பழத்தோட ஜூஸ் வச்சு வாய்ப்புண் குணமாகும்னு சொல்லி பாத்திருக்கேன், பட் இலையில சொல்லி பார்த்ததில்ல. பட் நீங்க யாராவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு
சிந்தி பிரியால உள்ள டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். வெறும் மாதுளை இலையோட ஜூஸ் வச்சுதான் நம்ம வந்து வளர்த்துருக்கோம். எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் நாள் வீடியோல பார்க்கலாம்.